गुड मॉर्निंग स्टूडेंट नाम एक्सरसाइज 1.1 फुला पाताची एग्जांपल पार एग्जांपल ऑलरेडी 1.8 वरिकुम पातुटोम इप्पो 1.9 पाकलाम पार सो दैट द इक्वेशन x plus y equal to 5 2x plus y equal to 8 आर कंसिस्टेंट अंड सॉल्व अप्पडिन क्वेश्चन केट्टिरुक्कांग ओकेवा इप्पो नाम இதிலிருந்து என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம 3x3ல நிறைய சம் போட்டிருப்போம் 2x2ல இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏ அப்படிங்கிறத எடுக்கிறோமா ஏ அப்படின்னா என்ன வரணும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் தான் வந்து என்னது செகண்டு ரோ கரெக்டாக அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒய் செகண்ட் ஈக்குவேஷனோட 2 1 ஓகேவா எத்தனை வேரியபிள் இருக்குது அப்படின்னா 2 வேரியபிள் எக்ஸ் ஒய் அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும் பி அப்படிங்கிறது என்ன இருக்கும் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கமாக 5 8 ரெண்டு டேம் இருக்கா கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்குமா ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா ஏபி எழுதணும் அப்போ ஏவையும் பியும் ஜாயின் பண்ணிடுறோம் ஜாயின் பண்ணிட்டால் இந்த டேர்ம் கிடைக்குதா ஆ இப்போ அடுத்தது பாரு இப்போ நம்ம ரேங்க்கு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அப்போ 3x3 இருந்தால் நம்ம எப்படி போடுவோம் ஃபஸ்ட்டு இதில் 1 வரணும் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் ட்ரையாங்கிள் 0 கொண்டு வருவோம் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தம் இருக்கிறதே ரெண்டே ரோ தான் அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு 1 இல்லைனா ஏதாவது ஒரு நம்பர் கொண்டு வந்துடலாம் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் நம்ம என்ன கொண்டு வரணும் 0 கொண்டு வந்தால் போதும் ஓகேவா 2x2ல ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 1 இல்லை எனி நம்பர் எது வேணாலும் இருக்கலாம் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு 0 கொண்டு வரணும் ஓகே 0 கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் ரேங்க் 1 வரலாம் இல்லை ரேங்க் 2 வரலாம் இல்லைனா நோ சொல்யூஷன் இந்த 3 டேம் தான் வரும் ரேங்க் 1 ரேங்க் 2 இல்லைனா நோ சொல்யூஷன் இது 2x2க்கு 3x3னா ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம் ரேங்க் 1 இருக்கலாம் ரேங்க் 2வாக இருக்கலாம் ரேங்க் 3 இருக்கலாம் ஓகே ரேங்க் 1 ரேங்க் 2 வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவோம் ரேங்க் 2 மாறி வந்துச்சுன்னா நோ சொல்யூஷன் சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுவோம் ரேங்க் 2வாக வந்தால் யூனிக் சொல்யூஷன் ரேங்க் 1ஆக வந்தால் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா சரி இப்போ சம் பார்க்கலாம் பார் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இந்த 2 அப்படிங்கிற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணோம் 0 கொண்டு வந்தால் போதும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் R2ல சேஞ்ச் பண்ணுறோமா R2 - 2 R1 ஓகேவா மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கப்பார் R2 0 - 1 - 2 அப்படிங்கிறது வருதா அப்போ நம்ம ஏபி இது ஃபுல்லாக ரேங்க் பார்த்தாலும் 2 தான் ஏ மட்டும் எடுத்தாலும் ரேங்க் என்னது 2 அப்போ இது என்னவாக இருக்கும் கன்சிஸ்டன்ட் அண்டு யூனிக் சொல்யூஷன் ஓகேவா அப்போ ரேங்க் ரெண்டுமே 2வாக இருந்தால் அது வந்து என்னவாக இருக்கும் யூனிக் சொல்யூஷனாக இருக்கும் இப்போ 2x2ல ஓகேவா 3x3 அப்படிங்கும்போது 2வாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவோம் இங்கே 2x2 இருக்கிறனால மேக்ஸிமம் என்னவாக இருக்கும் 2 தான் இருக்கும் ஓகேவா இப்போ மேக்ஸிமம் ரேங்கே 2 அப்படிங்கிறதுனால இது கன்சிஸ்டன்ட் அண்டு யூனிக் சொல்யூஷன் அப்போ யூனிக் சொல்யூஷன் என்ன வரணும் எக்ஸு ஒய் ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் ரெண்டு வேல்யூ தான் வரும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட் ஒன்று ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 செகண்ட் ஒன்றுக்கு என்ன வரும் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -2 ஏன்னா இந்த டேர்ம் வந்து ஏ இது வந்து பி ஓகேவா இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதுமோ இந்த மாதிரி எழுதுவோமா இப்போ டைரெக்டாக இதுலேருந்து என்ன பண்ணலாம் ஒய் கண்டுபிடிச்சிடலாமா கரெக்டாக பாரு அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் இல்லை இல்லை சாரி மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2 அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குது அடுத்தது ஒய் ஈக்குவல் டு 2 கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கிடைக்குது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஓகேவா இன்னொரு டைம் சொல்கிற மாதிரி ரேங்க் சாரி 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் ரேங்க் வந்து மேக்ஸிமம் 2 இல்லைனா 1 இல்லைனா நோ சொல்யூஷன் வரும் ஓகேவா இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார் எக்ஸாம்பிள் 1.11 ஓகேவா ஸோ தட் த ஈக்குவேஷன் 3x - 2y ஈக்குவல் டு 6x - 4y ஈக்குவல் டு 10 ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லணும் இன்கன்சிஸ்டன்னாலும் நோ சொல்யூஷன்னாலும் ஒன்று அப்போ இது என்ன வரணும் நோ சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் நோ சொல்யூஷன் என்ன அர்த்தம்
rank A அதாவது row of A வந்து ஒரு ரேங்க்கும் ரோ ஆஃப் ஏபியும் வேறு ரேங்க் ரெண்டும் என்ன வரணும் சேமாக வரக்கூடாது. அப்போ தான் அது என்ன சொல்லுவோம் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக சரி. இப்போ சம்பல் நம்பர் லெட் ஏ ஏங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோமா. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது 3 - 2. செகண்ட் ஈக்குவேஷன் 6 - 4. ஓகே. அப்போ எத்தனை வேரியபிள் இருக்குது 2 வேரியபிள் இருக்கா. கரெக்டாக. அப்போ 2 வேரியபிள் இருக்குனால நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸு ஒய் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது 6, 10. அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஏபி எழுதிட்டோம். ஓகேவா. இப்போ இது வந்து 3 அப்படி இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம் இந்த 6 அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணுறோம் 0 கொண்டு வரோம். ஓகேவா. அப்போ என்ன பண்ணோம் R2 அப்படி வச்சுக்கிட்டு R1 என்ன பண்ணோம் 2 மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டாக. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிறது என்ன 6 வந்துருமா. ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா. அங்கே பாரு சைடில் எழுதியிருக்க நம்பர். ஓகேவா. R2 - 2 R1. R1 என்ன பண்ணுறோம் 2 மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரேங்க் என்னது 2. ஏன்னா நான் 0 ரோஸ் எத்தனை இருக்குது 2 வருது. கரெக்டாக. அப்போ ஏபி அப்படிங்கும்போது ரேங்க் 2. சரி. இப்போ நம்ம ஏ மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன வருது நான் 0 1 தான் வருதா. அப்போ ரேங்க் வந்து என்னதான் 1 அர்த்தம். அப்போ ஏ எடுத்தால் ரேங்க் 1, ஏபி எடுத்தால் ரேங்க் 2. அப்போ ரெண்டும் என்னது நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல்டுனாவே என்னது நோ சொல்யூஷன். ஓகேவா. இப்போ அடுத்த சம்பர் எக்ஸாம்பிள் 1.10 பர். இப்போ இதில் என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பார். ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்கு பர் 2x. ஓகேவா. 2x + y = 5. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா 4x + 2y = 10. இப்போ அதே மாதிரி ஏ எடுத்துக்கிறோம் எக்ஸ் எடுத்துக்கிறோம் பி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோமா. இப்போ ஃபஸ்ட்டில் 2 இருக்குது அதை அப்படி வச்சுக்கலாம். 4 இதை 0 கொண்டு வரோம். ஓகே. அப்போ என்ன பண்ணலாம் R2 R2 - 2 R1. ஓகே. R1 2 மல்டிப்ளை பண்ணி R2 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது 2, 1, 5 அப்படிங்கிறது வருதா. செகண்ட் ரோ ஃபுல்லாகவே என்ன ஆயிடுது 0 ஆயிடுது. கரெக்டாக. அப்போ எத்தனை நான் 0 வருது ஒரே ஒரு ரோ மட்டும்தான் நான் 0. செகண்ட் வந்து என்னது 0 வருதா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரேங்க் என்னது 1. கரெக்டாக. ஏபி ஏ மட்டும் பார்த்தாலும் ரேங்க்கு 1. அப்போ கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபைனேட்லி மெனி சொல்யூஷன். ஏன்னா எக்ஸ் ஒய் ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் வராதனால நம்ம என்ன பண்ணுறோம் லெட் ஒய் = k அப்படின்னு எடுத்துக்கோம். கரெக்டாக. இது ஆல்ரெடி நம்ம 3x3 இதே மாதிரி போட்டிருக்கிறோம். ஓகேவா. சரி. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற பாரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் பாரு 2x + y = 5. செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் ஒய் = k எடுத்துக்கிறோம். கே எப்படி இருக்கணும் கே பிலாங்ஸ் டு ஆர். ஆர்னு என்னது ரியல் நம்பர். ஓகேவா. இப்போ அடுத்தது பாரு இந்த ஒய்யை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் 2x + y = 5 சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்போ 2x + k = 5. 2x = 5 - k. இப்போ x = 5 - k/2. ஓகேவா. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் கே வந்து பிலாங்ஸ் டு ஆராக இருக்கும். ஓகேவா.